அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காபாவுடைய மறுகட்டமைப்பு பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயது இருக்கும். இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அப்படித்தான் கூறுகின்றார்கள். அது மீண்டும் நிறுவப்பட்டதற்கு ஒரு ஆண்டு முன்பு இரண்டு விஷயங்களால் அது பாதிக்கப்பட்டது. முதலில் நெருப்பு, இரண்டாவது வெள்ளம். அதனால் அவர்கள் காபா முழுவதையும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். முதலில் நெருப்பு அதை பலவீனப்படுத்தியது, பின்பு வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட முழுவதுமாக அதை சீர்குலைத்து விட்டது. கொஞ்சம் அங்குமிகும் மிச்சம் இருந்தது. காபா அழிந்து போயிருந்த அந்த நேரத்தில் ஜூதாவுடைய நகரத்தில் ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய செய்தி வந்தது. அந்த காலத்தில் அது ஜித்தா என்று அழைக்கப்பட்டது. என்ன நடந்தது என்றால், ரோம் நகரத்தின் சீசர் யமனில் இருக்கக்கூடிய நகரத்தில் ஒரு தேவாலயத்தை கட்ட முடிவு செய்தான். அதனால் அங்கு இருக்கக்கூடிய சிறந்த மரத்தையும் மலிங்குகளையும் சிறந்த கட்டமைப்பு கலைஞர்களையும் யமனுக்கு சென்று அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் அனுப்பி வைத்தான். ஆனால் அல்லாஹ் வேறொரு திட்டத்தை வைத்திருந்தான். சீராவுடைய புத்தகங்களில் வருகிறது, அல்லாஹ் ஒரு பலத்த காற்றை ஜூதாவுடைய கடற்கரையோரத்தில் அனுப்பி அதன் மூலம் அந்த கப்பல் பலத்த சேதம் அடைந்துவிட்டது. இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஆண்டத்தால் ஜூதாவிற்கு வந்துவிட்டது. உடனே குறைஷிகள் இந்த செய்தியை கேட்டவுடன் அனைவரும் ஒன்று கூடி அவர்கள் செல்வதை எடுத்துக்கொண்டு ஜூதாவிற்கு சென்று எல்லாவற்றையும் வாங்கி கட்டமைப்பு கலைஞர்களையும் வேலைக்கு எடுத்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், காபா ஏற்கனவே பாதி அழிந்த நிலையில் இருக்கின்றது, நாம் அதை மொத்தமாக அழித்துவிட்டு திருப்பி கட்டலாமா என்று எண்ணினார்கள். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு. இதற்கு முன்னாடி அவர்கள் அந்த மாதிரி செய்ததே கிடையாது. அப்படி நினைப்பது கூட மிகப்பெரிய அவமதிப்பு அல்லவா? அதனால் அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இப்னு இஸ்ஹாக்குடைய ஒரு அறிவிப்பில் வருகிறது, அவர்கள் அதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய பாம்பு ஜம்சம் உடைய கிணற்றிலிருந்து வெளியே வந்தது. அதே போல் அப்பொழுது ஒரு குரல் இருந்தது, அதாவது ஒரு பாம்பு ஒன்று ஜம்சம் கிணற்றில் வாழ்ந்து வருகிறது என்று என்பதாகும். அதனால் இப்பொழுது அந்த பெரிய பாம்பு வெளியே வந்து விட்டது. எப்பொழுது அவர்கள் அதை நெருங்கினாலும், எப்பொழுது அவர்கள் அந்த காபாவை நெருங்கினாலும் அது அவர்களை பார்த்து சீறியது. என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கையில் அல்லாஹ் ஒரு பெரிய பறவையை அனுப்பி வைத்தான். அது அந்த பாம்பை தூக்கி சென்று மக்காவிற்கு பின்னால் உள்ள ஒரு பெரிய மலையில் அதை போட்டுவிட்டது. அதனால் அந்த மக்கள் அந்த காபாவை நெருங்கலாம் என்பதற்கான ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒருவருக்கொருவர் நீ செல்லக்கூடாதா, நீ செல்லக்கூடாதா என்பதாக தயங்கி தயங்கி கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் அச்சம் கொண்டிருந்தார்கள். கடைசியில் வலீத் பின் முகைரா, நான் சென்று அதை கட்ட ஆரம்பிக்கிறேன் என்பதாக கோடாரியை என்னிடம் கொடுங்கள் என்று கிளம்பிவிட்டார். பிறகு அவன் கோடாரியை எடுத்து காபாவை நோக்கி முன்னேறி சென்றான். காபாவுடைய ஒரு சுவரை உடைக்க ஆரம்பித்தான். யாரும் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. பின்பு ஒரு புரளி பரவியது, ஏன் நாம் வலியதை ஒரு பலிகேடாவாக பயன்படுத்தக்கூடாது? இந்த இரவை அவன் தாண்டிவிட்டால் நாளை அவருடன் சேர்ந்து நாமும் உடைப்போம் என்று முடிவெடுத்தனர். பின்பு அடுத்த காலை நல்லபடியாக அவன் வந்தான். பின்பு அவர்கள் எல்லாம் முடிவு செய்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அவனுடன் சேர்ந்தார்கள். அடுத்த நாள் குறைஷிகள் அனைவரும் சேர்ந்து காபாவை இடித்து மீண்டும் கட்டலாம் என முடிவெடுத்தார்கள். அவர்கள் நான்கு பிரிவுகளாக அவர்களது பரம்பரைகளை வைத்து பிரித்தார்கள். ஒரு பிரிவினர் இந்த சுவரை பெறுவீர்கள், மற்றொரு பிரிவினர் இந்த சுவரை பெறுவீர்கள் என்று முடிவெடுத்தார்கள். அப்துல் முனாஃபின் குடும்பம்தான் மிகவும் மதிப்பிற்குரிய குடும்பம் என்பதால் அவர்களுக்கு தான் மிகவும் மதிப்பிற்குரிய சுவர் கொடுக்கப்பட்டது. அதே போல் அவர்கள் தான் மிகவும் உயர்ந்தவர்களாகும் என்று குறைஷிகள் ஒப்புக்கொண்டார்கள். அப்துல் முத்தலிபும் அவர்களை சார்ந்தவர்தான். அவர் மிகவும் மதிப்பிற்குரிய ஒருவராக இருப்பதால் அவருக்கு தான் மதிப்பிற்குரிய சுவர் கிடைத்தது. இரண்டாவது மதிப்பிற்குரிய சுவர் பனு மக்சூம் குலத்திற்கு, அதாவது அபுஜஹிலுடைய கூட்டத்திற்கு கிடைத்தது. அந்த சுவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பனு மக்சூமுக்கு
கருப்புக்கள் இருக்கும் வலது பக்கத்தில் உள்ள நான்காவது சுவர் கிடைத்தது. அதுதான் இரண்டாவது சிறப்பு மிக்க காபாவின் சுவராக ஆகும். மற்ற பிரிவினருக்கு ஏனைய இரண்டு சுவர்களும் கொடுக்கப்பட்டது. இப்போது என்ன நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். எந்த ஓரத்தில் கருப்புக்கள் உள்ளதோ அந்த சுவரை பனு அப்துல் முனாஃபும் பனு மக்சூமும் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கருப்புக்கள் ஒரு சுவரில் மட்டுமில்லை, இரண்டு சுவரிலும் சேர்ந்துள்ளதுதான். அவர்கள் அந்த கருப்புக்கல்லை நெருங்குகையில் பிரச்சனை உருவாகியது. ஏனென்றால் பனு அப்துல் முனாஃபும் பனு மக்சூமும் எதிரிகள். அவர்கள் அனைத்திலும் போட்டி போடுவார்கள். அதனால் இரு கோத்திரமும் பின்வாங்குவதாக இல்லை. அவர்கள் சொன்னார்கள், கருப்புக்கள் எங்களுடைய பக்கம்தான் இருக்கின்றது, இல்லை இல்லை எங்களுடைய பக்கம்தான் இருக்கிறது என்று வாதிட்டு கொண்டிருந்தார்கள். இதில் மற்ற கோத்திரங்களும் சேர்ந்து கொண்டு ஏன் நீங்கள் மட்டும் அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும், இது மிகவும் சிறப்பு மிக்க கல், நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்றார்கள். இப்பொழுது நமக்கு தெரிகிறது, அரபுகள் கருப்புக்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று இஸ்லாத்திற்கு முன்பே திறந்து வைத்திருந்தார்கள் என்பதாக. நினைத்து பாருங்கள், ஐந்து நாட்கள் தொடர்ந்து வாதாடி கொண்டிருந்தார்கள். அது ஒரு சண்டையில் வந்து முடிந்திருந்தது. மிகவும் இரகசியமாக பனு மக்சூம் இன்னும் பிற கோத்திரங்களும் ஒரு உடன்படிக்கையை செய்து நாம் கருப்பு கல்லை எடுப்பதற்காக சாகும் வரை சண்டை போட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அவர்கள் சண்டை போடுவது என முடிவு செய்து விட்டார்கள். ஐந்தாவது நாள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்தார்கள். அப்பொழுது அபு உமையா இப்னு அல் முகீரா, இன்று எந்த ஒரு இரத்தமும் சிந்தக்கூடாது, நாம் இதற்காக சண்டை போடக்கூடாது. யார் முதலில் இந்த கதவு வழியாக வருகிறாரோ அவரே அதற்கு தீர்ப்பு சொல்லட்டும் என்பதாக கூறினார்கள். அங்கு ஒரு பெரிய கதவு இருந்தது. அது ஒரு பெரிய வாசல் என்று சொல்லலாம். ஏனென்றால் வெளிப்படையாக ஒரு கதவு ஒன்று அங்கு இல்லை. ஆனால் அந்த வழியாகத்தான் தவாப் செய்வதற்காக வருவார்கள். யார் அங்கு முதலில் தொழுக வருகிறாரோ அவர் அந்த தீர்ப்பை சொல்லட்டும் என்பதாக முடிவு செய்தார்கள். அவர்கள் இதை என்னவென்று கருதினார்கள் என்றால், இது ஒரு குலுக்கல் முறையைப் போல கருதினார்கள். யார் உள்ளே வருவார், அவர் யாருக்காக வாக்களிப்பார் என்பதாக காத்திருந்தார்கள். அப்படி வருபவர் அந்த சொந்த குலத்திற்கு தான் வாக்களிப்பார். ஏனென்றால் யார்தான் மற்ற குலத்திற்கு மற்ற குலத்தை சார்ந்தவர்களையும் தேர்ந்தெடுப்பார். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இந்த வழியாக நுழைகிறாரோ அவர் தேர்ந்தெடுக்கட்டும், பிறகு நமக்கு என்ன நடந்தது என்று தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். பிறகு இப்னு இஸ்ஹாக் மற்றும் பல அறிஞர்கள் ஒரு அருமையான நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். எல்லா குலத்தினர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அனைத்து குலத்தினர்களும் மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அந்த மனிதர் எந்த குலத்தை சார்ந்தவரோ அவர்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், அனைத்து குலத்தினர்களும் மகிழ்ந்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய குலத்தினரை தான் விரும்புவார்கள், அவர்கள் எங்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று அனைவரும் எண்ணியிருந்தார்கள். மேலும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு மேலாடையை கொண்டு வாருங்கள் என்பதாக கூறினார்கள். அது கொண்டு வரப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு கல்லை அந்த துணியில் போட்டு ஒவ்வொரு குலத்தின் ஒரு பிரதிநிதியை அதன் தலைவரை அந்த துணியின் முனையை பிடிக்க வைத்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த துணியை கொண்டு சென்றார்கள். பனு மக்சூம் அவர்களது வாக்குறுதியை அதன் மூலம் நிறைவேற்றினார். ஏனென்றால் அவர்களும் அதில் பங்கு பெற்றார். அவர்களின் எண்ணத்தை அவர் நிறைவேற்றாமல் இல்லை. அதேபோல் அனைத்து குலத்திற்கும் அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றினார்கள். பிறகு உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது கையாலேயே எடுத்து அந்த இடத்தில் கருப்பு கல்லை வைத்தார்கள். Thank you.